Hello friends, welcome to my channel. Ellarkum happy Mattu Pongal. Innikku vandha namma vandu kolam podu porom. Innikku vandu konjam time adhigama aichunga oru 10 nimisham vandu adhigama aichu. So 5 10 ku yenchom. So innikkume namakku vela irukku illaingala engalukku actually innikku dhaan pongal. Naanga innikku dhaan vandu vaasalla pongal veppom. So vandu kaalaiyile konjam work irundhadala innikku vandu konjam sikkarama endirchu. Kaalaiyile pathina enga oorla perumal koyilla vandu சூப்பராக வந்து சாமி பாட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, சும்மா அப்படியே ஒன்று சுற்றி பார்த்துட்டு வாங்க. பார்த்தா வந்து வாசலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து யோசித்து வச்சு ஒரு கோலம் போட்டேங்க. பட் ஆனால் அது வந்து சொதப்பிடுச்சு பாருங்கள். நான் அந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு ஆள் வந்து நான் என்ன கான்செப்ட் வச்சு போட்டேன்னா, ஒரு ஆள் வந்து ஏர் மாடு வந்து ஓட்டுற மாதிரி வந்து நான் போடலாம் அப்படின்னு போட்டேன். ஸோ பட் ஆனால் எங்கள் அக்கா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கலுக்கு ஏர் மாடு வந்து காளை மாடு தான், நம்ம அதெல்லாம் போடக்கூடாது, நீ பசுமாடு தான் போடணும் அப்படின்னாங்க. நான் வந்து அந்த கேக்கில் எப்போ நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நான் போட்டுகிட்டே இருந்தேன். சரி, எனக்கும் வந்து அவங்க சொல்ல வந்து ஒரு மைண்ட் அப்செட்டாகவே இருந்துச்சு. சரி ஓகே, வேணாம் களைச்சிட்டு என்ன பண்ணலாம், நம்ம மாடே போட்டுடலான்ட்டு வந்து நான் மாடு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாடு பசுமாடு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவரோட கையில் வந்து அந்த கலப்பை மாதிரி இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்ட்டு சரி கடைசியாக நம்ம பிளான் பண்ணிக்கலான்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாடை போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு கலர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஏர் கலப்பை மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதை நான் வந்து கரும்பை மாற்றிட்டேன். கரும்பை மாற்றிட்டு பொங்கல் பானையெல்லாம் போட்டுட்டு கலர் அப்படியே மேலே கொடுத்துட்டே வந்தோம். ஸோ அந்த மேலே ஒரு கை தூக்கிட்டு இருக்காருல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு கயிறு பிடிச்சிட்டு குச்சி வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து நெல் கத்தை வச்சுருக்க மாதிரி அதுலேயும் போட்டேன். ஸோ நம்ம வந்து பானைக்கெல்லாம் கலரிங் வந்து கொடுத்தாகுது டிசைனிங்லாம். ஸோ வந்து மாடெல்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளை கலர் பசு மாடு போட்டிருக்கோம். அதில் மேலே கொஞ்சம் கருப்பு வட்டம் மாதிரி எல்லாம் போட்டு வாழலை, ஒரு பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே போட்டிருக்கோம். வாழலை இல்லை பொங்கல் வாழைப்பழம் அந்த பிள்ளையார் பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, மாட்டு சாணத்தில் அது பூசணி பூ எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இந்த கோலத்தை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்மளோட அவுட்புட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோலம் எனக்கு இது தான். ஸோ வந்து கோலம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்குமே இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே அப்லோட் ஆகும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன கோலம் போட்டிங்கன்ட்டு நம்மளோட வீடியோவில் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.